அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் ஏற்பட்ட விரிசல்னால தான் திடீர்னு ரஷ்யா பாகிஸ்தானுக்கு வந்து ஆயுதங்கள் தரத்துக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்தது. இதை பற்றி நம்ம நேத்தி பார்த்தோம். சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு நான் ஐகார்டில் தான் நீங்கள் பார்த்துருச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் நடக்கிற நகர்வுகள் ஒரு எதிர்பாராத நகர்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் வந்து பெரிய லெவலில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக அடுத்த ஒரு சில வாரங்கள்லேயே வந்து ஒரு உலகப்போர் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு சில ஊடகங்களில் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா விஷயங்கள் இந்த எல்லை பிரச்சனை வந்து பெரிய லெவலில் உருவெடுக்க தொடங்கியிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த யூரோப் நாடுகள் வந்து ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸாக இருக்காங்க ரஷ்யா மேலே. அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்வான் விஷயத்தில் தாய்வான் தரப்புலேருந்து பதட்டங்கள் வெளியில் வர தொடங்கியிருக்கு. இந்த மாதிரி சீனா வந்து எங்களோட வாட்டர் அதாவது நெருக்கமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரோன்ஸ்லாம் வந்து எங்களோட எல்லை பகுதியில் வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் அதை வந்து சுடுற மாதிரியான வேலைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ரஷ்யாவும் சீனாவும் ரெண்டு ஃபாரின் மினிஸ்டரும் பேச்சுவார்த்தைகள் சீனா நடந்த பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு பதட்டங்கள் இன்னும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தாய்வான் விஷயத்தில் சாதாரணமாக நம்மளோட ஊடகங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த தாய்வான் டிப்ளமேட் ரீதியான ஒரு சில நகர்வுகள் வந்து இந்தியா முக்கியமாக ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்த போகுது அப்படின்னு ஒரு செய்திகளுக்கு இது இந்திய அரசாங்கத்தோட வாய்ஸாக தான் பார்த்துருக்காங்க சீனா. அதனால கண்டனங்கள் தெரிவித்த மாதிரி ஒரு சில அவங்களோட ஆர்டிக்கல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். இது தொடர்ச்சியாக இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிற நாடு தான் இந்த பாராகுவே. ஸோ இந்த நாட்டுக்கு வந்து தாய்வான் டைரெக்டாகவே ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வந்து எங்கள் ஒன் சைனா பாலிசிக்கு எதிரானது. ஸோ அப்படின்னு சொல்லி சீனா தொடர்ச்சியாக அந்த நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரெஷர் தொடர்ச்சியாக இப்போ சமீபத்தில் வந்து சீனாவோட வேக்சினை வந்து அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த நாட்டுக்கு வந்து சீனா வேக்சின் கொடுக்கறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து நாங்கள் எவ்வளோ கேட்குற வேக்சினை கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் தாய்வானோட நான் இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷனை பிரேக் பண்ண மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயங்களை சீனா முன் வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தாய்வான் வந்து இந்தியாவுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்தியா வந்து நம்மளோட உள்நாட்டிலே தயாரித்த இந்த கோவேக்சின் 1 லேக் டோசேஜ் வந்து இந்த நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க, பாராகுவேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாட்டில் இருக்கவங்களும் இந்தியாவுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தாய்வானுக்கும் வந்து இது வந்து உதவி இருக்குது. ஏன்னா தாய்வானுக்கும் இந்த நாட்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இது வேறு வழி இல்லாமல் சீனாவை மனசில் வச்சுக்கிட்டு பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க சீனா இந்த நாட்டுக்கு பாராகுவேக்கு. ஸோ அது வந்து இந்தியா தான் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு தாய்வான் சைடில் நம்புகிறாங்க. ஸோ இதனால் இப்போ இந்தியாவுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய தாய்வான் உறவுகள் அப்படின்றது நம்ம நிறைய பேசிட்டோம் இதை பற்றி. இருந்தாலும் இப்போ வந்து இந்த உள்நாட்டு உற்பத்திகள் தற்சார்புக்கு இந்தியா மாறணும் அப்படின்ற விஷயங்களை நிறைய அடித்தளம் போட்டுட்ருக்கு. இந்த விஷயங்களுக்கு தாய்வான் ஒரு வகையில் குறிப்பாக இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமாக இந்த செமிகண்டக்டர்ஸ்லாம் வந்து இந்தியாவில் தயாரிக்கணும் அப்படின்ற விஷயங்களுக்கு தாய்வான் நிறுவனங்கள் வந்து உதவும் அப்படின்ற ஒரு விஷயங்களில் இந்தியா வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்காங்க. இப்பயும் இந்த ஐபோன் 11 வந்து manufacturing இந்தியா பண்றாங்க அப்படின்னா இது தாய்வான் நிறுவனங்கள் தான் வந்து இங்க பிளான்ட் வச்சு உருவாக்கி இங்க வந்து மற்ற நிறுவனங்களுக்கு அதுவும் அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால தாய்வானுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் வந்து ரொம்ப நெருக்கமாக தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் இது சீனாவுக்கு வந்து ஒரு வகையில் வந்து ஒரு கோபத்தை மூட்டுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா இப்போ இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாராகுவேக்கு வந்து இந்த 100,000 டோசேஜ் மட்டும் இல்லை, நாங்கள் இன்னும் அவங்க எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் தருவோம், இப்போ நீ வர காலங்களில் நாங்கள் தருவோம் அப்படின்னு இந்தியா தரப்பு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பர்டிகுலர் நாடு நாங்கள் வந்து குறி வைக்கலை, எங்களுக்கு வந்து டிப்ளமேட் ரீதியாக எந்தெந்த நாடுகள் வந்து எங்களோட நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு முன் வச்சுட்டு, அதாவது அண்டை நாடுகளுக்கு இல்லாமல் எந்தெந்த நாடுகள் நெருக்கமாக இருக்காங்களோ அந்த நாடுகளுக்கு வந்து நாங்கள் முதல்ல வேக்சின் எங்களோட டொனேஷன்ஸை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படின்றதான் இந்தியா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது வந்து இந்தியாவுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாதிரி தான் ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு இந்த தாய்வான் விஷயத்தில் இந்த
அளவுக்கு நெருக்கம் காமிச்சிருக்காங்க. அதாவது சீனாவோட படைகளை, சீனாவோட ஃப்ளைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து அவங்களோட வாட்டர் பக்கத்தில் வந்தாச்சுன்னு சொல்லப்படுது. நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய லெவலில் சுச்சுவேஷன் மாதிரி வெடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்தியாவோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு யோசிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குவாட் நாடுகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த தாய்வானை காப்பாற்றுறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குவாட்ல வந்து இந்த ட்ரம்ப் மாதிரியான ஒரு அக்ரஷன் இன்னும் ஜோ பைடன் தரப்புலேருந்து வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் ஒரு சில ஊடகங்கள் வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த குவாட்ல வந்து அமெரிக்கா இல்லாமல் இந்த மூணு நாடுகள் மட்டும் தாய்வானுக்கு உதவ முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஜப்பான் தொடர்ச்சியாக ஆதரவுகள் கொடுத்துட்ருக்காங்க, அதேமாதிரி ஆஸ்திரேலியாவும் ஆதரவுகள் கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட அவங்களால முடிஞ்ச ஆதரவுகளை. இதில் வந்து இப்போதைக்கு இன்னும் மிலிட்ரி ரீதியாக அமெரிக்காவோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் இந்த தாய்வான் விஷயத்தில் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான இந்த எல்லையில் நடக்கிற பிரச்சனைகளும் கூட இன்னும் முழுமையாக தீர்வு பார்க்கல. இப்போதைக்கு பேங்காங் சொல்லேக்கில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவங்க அங்கேயே இருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க வந்து இப்போதைக்கு பேங்காங் சொல்லை விட்டு பின்வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில ஏரியாவில் வந்து இந்த சீன ராணுவம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் 2020 முன்னாடி எங்கே இருந்தாங்களோ அங்கே போகணும் அப்படின்றது வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் வேற நம்ம பேச்சுவார்த்தைகள், கமாண்டர் லெவல் பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எந்த மாதிரியான ஒரு அவுட்கம் வருது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ஏற்கனவே இந்த சீனா வந்து இந்தியா மேலே இருக்க கோபத்தை வெளிப்படுத்திருந்தாங்க இந்த தாய்வான் விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற இந்த உதவிகள் வந்து இந்த நாட்டுக்கு வேக்சினை கொண்டு போய் சேர்த்தது வந்து தாய்வானுக்கு மறைமுகமாக உதவி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீனாவோட முடிவுகள் இந்தியா விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரிகிற விஷயம் என்னென்னா, இந்த சீனா வந்து அந்த நாட்டு மேலே, அதாவது பாராகுவே மேலே வந்து ப்ரெஷர்கள் கொடுத்துருந்தாலும் இதனால் நானும் வந்து சீனா மாதிரியான விஷயங்களில் மேற்கொள்ளணும் அவசியம் இல்லை, எங்களோட இண்டிபெண்ட் டிப்ளமேட் இருக்குது, நாங்கள் உதவி செய்கிறத உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அது இந்த நாட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இல்லை இந்த நாட்டுக்கு சப்போர்ட்டா இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள்னால நாங்கள் எதையும் ரெஃப்யூஸ் பண்ண போறதில்லை அப்படின்ற ஒரு விஷயங்களை இந்தியா ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படி தெரியுது. ஸோ இதான் நான் எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இது தொடர்ச்சியாக ஒரு சில பேர் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான உறவுகள் வந்து எப்படி இருக்க போகுது, அதாவது மிலிட்ரி ரீதியாக மட்டும் இல்லாமல் இந்த ட்ரேட் ரீதியாக எப்படி இருக்க போகுது இனி வர காலகட்டத்தில். ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த குவாட் நாடுகளில் இந்த ஜோ பைடன் வந்த பிறகு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ ஜப்பான் வந்து இந்தியா மட்டும் இல்லை, நிறைய ஆஸ்திரேலியா, ஆசிய நாடுகள் சொல்லப்படுற இந்த பிலிப்பைன்ஸ், மலேசியா கூடயும் வந்து ரொம்ப க்ளோஸ் மிலிட்ரி கோஆப்ரேஷன்ஸ் ஒப்பந்தங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்ஸ் வந்து அவங்க முன்வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறது. குறிப்பாக இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்குது ஜியோ லொக்கேஷன்ஸில். ஸோ அதனால் அங்கே பெரிய லெவலில் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ஜப்பான் வந்து புதுவிதமான ஒரு லோன் இந்தியாவுக்கு கொடுக்க போகிறாங்க. 2.11 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்க சொல்லப்படுது. இதை வச்சு இந்த அந்தமான் நிக்கோபார் குறிப்பாக நிறைய லோன்ஸ் வந்து மற்ற விஷயங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் பண்ணோம், அதே மாதிரி ரயில் இன்ஃப்ராக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த அந்தமான்லையும் வந்து அவங்க தனியாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த லோன் அமௌண்ட்டோடு நிறுத்திக்காமல், ஏன்னா இப்போ நம்ம அதிக லெவலில் சீனா கிட்டேருந்து வாங்குகிற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி மிஷினரிஸ் தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் காட்டுது. அந்த ஹெவி மிஷினரிஸ் எல்லாமே இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டுக்கு தான் முக்கியமாக தேவைப்படுது. ஸோ அதனால் இப்போ என்ன தான் நம்ம சீனா கிட்டேருந்து அதிகமாக மிஷினரிஸ் வாங்கினாலும் அது இந்தியாவோட இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு வகையில் உதவிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது காலப்போக்கில் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இந்த ஹெவி மிஷினரிஸ்லாம் வந்து சீனா கிட்டேருந்து வாங்காமல் ஆல்டர்னேட்டிவாக ஜப்பான் கிட்டேயே கொஞ்சம் வந்து ஒரு சப்சிடரி ரேட்டில் வந்து வாங்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா அது வந்து கணிசமான லெவலில் நம்மளோட சீனாவுடனான ட்ரேட் டிஃபிசிட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில். ஸோ இதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.